ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நாங்க இன்னைக்கு ஜப்னா ஹிந்துக்கு பக்கத்துல இருக்க மாருதம் என்ற கடைக்கு தான் வந்திருக்கோம். அடுத்த பேட்டிஸ் பேட்டிஸ் வந்து 25 ரூபா. பார்க்க நல்லா இருக்கு, ஷேப் நல்லா இருக்கு, செம்ம பசுமையா இருக்கு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நாங்க இன்னைக்கு ஜப்னா ஹிந்துக்கு பக்கத்துல இருக்க மாருதம் என்ற கடைக்கு தான் வந்திருக்கோம். மாருதம் கடை வந்து இங்க எல்லா சோட்டிஸ் ஐட்டங்களும் ரொம்ப விலை குறைவா கிடைக்குமான்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப அதை பார்க்கத்தான் வந்திருக்கோம். விலை எல்லாம் எப்படி இருக்கு, டேஸ்ட் எப்படி இருக்கு, விலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, இல்ல விலையோட ரொம்ப நல்லா இருக்கா என்று எல்லாத்தையும் உள்ள போய் பார்ப்போம். அதுக்கு முன்னால இது மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம யாழ் பசங்க என்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துருங்க. வாங்க உள்ள போய் எப்படி இருக்கு, டேஸ்ட் எப்படி இருக்கு என்ற எல்லாத்தையும் உள்ள போய் பார்ப்போம். இப்போ நாங்கள் ஒரு 8 ஐட்டம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஐட்டம் வாங்கியிருக்கோம். சோட்டிஸ் ஐட்டங்கள் எல்லாமே விலை ஒரு 2 வழியாக கணக்கு வாங்கியிருக்கோம். எல்லாத்தையும் சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்க்க போகிறோம். மற்ற இதோட இது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு, டப்ரா செட்டில் பிளேன் டீ. பிளேன் டீ வந்து 20 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. நல்லாயிருக்கு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த மாதிரி சோட்டிஸ் ஐட்டங்களை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். முதலாவது உளுந்து வடை. உளுந்து வடை வந்து இங்க 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ரீசன் என்னன்னு போட்டிருந்தோம் நம்ம அம்மாச்சி உணவா அங்கேயும் 50 ரூபா தான். அங்கே வந்து உளுந்து கொஞ்சம் இருந்துச்சு, இதில் உங்களால் தான் இருக்கு. டேஸ்ட் ஓகே தான், 50 ரூபாய்க்கு ஓகேவா இருக்கு. பிளேனி நல்லா இருக்கு. அடுத்த பேட்டிஸ் பேட்டிஸ் வந்து 25 ரூபா. பார்க்க நல்லா இருக்கு, ஷேப் நல்லா இருக்கு, செம்ம பசுமையா இருக்கு. நல்லா இருக்கு, செம்ம பசுமையா இருக்கு. ஒரு 25 ரூபாய்க்கு உண்மையாக செம்மையாக இருக்கும். வந்து அப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். உளுந்தோடைய விட இது பெட்டராக இருக்குமா இருக்கு, எனக்கு எனக்கு ஐட்டங்கள் இருக்குது, பட் இது நல்லா இருக்குமா இருக்கும். உள்ள மரவடிக்கிழங்கு போட்டுருக்காங்க, கூடுதலாக உருளைக்கிழங்கு போடுறது, இதுக்குள்ள மரவடிக்கிழங்கு போட்டுருக்காங்க. டேஸ்ட் நல்லா இருக்கும், பிளேந்தி செம்மையாக இருக்கும். நைஸ். அடுத்தது பட்டிஸ்வனா மோதம் ட்ரை பண்ணுவோம். மோதம் வந்து இங்கே 30 ரூபா. மோதம் வந்து 30 ரூபாய்க்கு இருக்குது. இது பொறிச்சதும் இருக்குது, அவிச்சதும் இருக்குது, ரெண்டு முறையே வில தான். சைஸும் ஓகே தான், வளமையாக வர மாதிரி தான் இருக்கு. இதில் அந்த பயிறு, இந்த தேங்காய்ப்பூ, ஜீனி அப்படியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணேன். வாங்க, எனக்கு பேருக்கு தெரியும், நல்லா இருக்கும். கடலோட 20 ரூபா நினைக்கிறேன். சைஸ் ஓகே, 20 ரூபாய்க்கு ஓகேவா இருக்கு. உளுந்தோடைய விட கடலோட நல்லா இருக்கும். கூடுதல உளுந்தோடதான் பிடிக்கும், பட் இங்க கடலை விட நல்லா இருக்கும். விலையும் குறைவும் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு கவரைப்பு, ஒரு இனிப்பு. இப்ப ஒரு இனிப்பா ட்ரை பண்ணி பார்ப்போம். சுசியம் இப்ப நாங்க இருக்கிறதுலயே விட மூணு ஆயிட்டு பண்ணா இதுதான் 70 ரூபா. இதை அவ்வளோக்கு நான் பிடிக்கல,
விலை கூட, பட் விலை கூடனா மற்ற கடைகளை விட கொஞ்சம் விலை குறைவு தான். ஆனால் இனிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது. மற்றது இனிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும். கொஞ்சம் என்னென்னா சில பேருக்கு பிடிக்கலாம், எனக்கு அந்த இனிப்பு கொஞ்சம் கூட வந்தால் பிடிக்கும். இது கொஞ்சம் இனிப்பு குறைவாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஓகே, நேரம் போக போக ஆக்கலும் கூட வரீங்க. ஒரு இளரை போல வந்தேன்னா இப்போ 8 மணி, இப்போ நான் வீடியோ இன்ட்ரோலாம் அடுத்து வேற 8 மணி ஆகிட்டு, பட் அது நேரம் போக போக தான் ஆக்கள் கூட கூட வந்தோன்னு இருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அப்படி வந்து திரும்ப வாங்கிக்கோங்க. உண்மையாக விலையெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். தவறா செட் இது பெருமான எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், எனக்கு பணங்களில் வந்திருக்கு. அப்போ இது பார்த்தோன்னே நான் பிளேன் டீ எல்லாத்தையும் டீ தான் ஆர்டர் பண்ணியிருப்பேன். பிளேன் டீ ஆர்டர் பண்ணேன், அந்த ஆதி குடிக்கிட்டு இருக்கா, இப்போ தான் குடிக்கணும்னு இல்லை, பட்டு இதை எடுத்து போட்டு குடிக்காம இருந்தால் சரியில்லையே, அதுக்காக உழைப்பு எதாவது சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் குழச்சி உண்மையாக டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு இதில் உளுந்து வடை மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. விலை 50 ரூபா, உளுந்து அவ்வளோக்கா காணியலை. மறுபடியும் டேஸ்ட்டுகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு கூடுதலாக பிடிச்சிருந்தால் சம்சா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கிறிஸ்பியாக இருந்துச்சு. உள்ள உருளைக்கிழங்கு பதிலாக மரவள்ளிக்கிழங்கு கறியாக இருந்துச்சு, நாங்கள் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இவரே இந்த டபரா செட்டு, டபரா செட் பண்ணிக்கிட்டேன், டபரா செட் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. 20 ரூபா தான், உண்மையாகவே டேஸ்ட் செம்மையாக இருக்குது. அதுவும் ஃபுல்லாக தராங்க 20 ரூபா, இந்த பெரிய கப்பில் ஃபுல்லாக தராங்க 20 ரூபாய்க்கு. நைஸ், உண்மையாகவே நல்லாயிருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. 8 ஐட்டமாக ஒரு பிளேனி எடுத்துருந்தாங்க, 300 ரூபா வந்திருக்கு. உண்மையாகவே விலை குறைவு தான். இப்போ பெரும்பாலான நாங்கள் பார்த்த ஐட்டங்கள் எல்லாமே விலை குறைவாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் சாப்பிட்டு பார்சல் வாங்கியிருக்கேன், 300 ரூபா மொத்தமாக பார்சல் எல்லாம் சேர்த்து ஒரு சர்பத்தினம் வாங்கியிருக்கேன், மொத்தமாக சேர்த்து 470 ரூபா பில் வந்திருக்கு. ஓகே தான், எனக்கு ஓகேவாக இருந்துச்சு, டேஸ்ட்டும் ஓகேவாக இருக்கும். நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், விலைகள் ரொம்ப குறைவாகவே இருக்குது. பிளேண்டியெல்லாம் 20 ரூபா, வந்து ட்ரை பண்ணிடுங்க பாருங்கள். ட்ரை கிட்ட இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதில் எனக்கு பிடிச்சேன்டா சம்சா ரொம்ப நல்லா இருந்துச்சு, கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த மாருதம் கடையில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ப்ரொமோஷன் வீடியோ இல்லை, விலை குறைவாக இருக்கின்றபடியாக தம்பி சொல்லியிருந்தேன், நான் அதை பார்த்துப்பட்டு தான் வந்தது. ஓகே, நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் ஓகேவாக இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருந்தால் எப்படி இருந்துச்சு. நான் இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்து விடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.